ஹே கைஸ், வெல்கம் டு உள்ளூர் மீடியா. ஈஷா யோகா அண்ட் ஆதி யோகி, இது வேர்ல்ட் லெவல் ஃபேமஸான பிளேஸ். இங்கே இந்தியன்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபாரின்ஸ் நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. ஜஸ்ட் இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும் இல்லாமல் இறைவன் வழிபாட்டு தலமாகவும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இங்கே வரவங்க எல்லாம் பொதுவாக வேன், கார், ஜீப், பைக், பஸ் தான் வருவாங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக கவர்மெண்ட் பஸ்ஸில் வரவங்களுக்கு பஸ் டைமிங், பஸ் ரூட் நம்பரு, பஸ் ட்ராவலிங் டைமு, எவ்வளோ ஃபேரு அப்படிங்கிற மாதிரி யாரும் வீடியோ பண்ணல. ஸோ அதுக்காக தான் வீடியோ பண்ணுறோம். இப்போ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் ஒன்று இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு ரிச்சிக்கான வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் விழும். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பஸ் ரூட் பற்றி பார்க்கலாம். காந்திபுரத்துலேருந்து ஈஷாவுக்கு ரெண்டு ரூட் வழியாக பஸ் விட்றாங்க, ஒன்று 14C இன்னொன்று 14D. 14C என்ன ரூட் அப்படின்னா சேம் ரூட் தான். இப்போ 14C போகிற ரூட்டில் பூண்டி வழியாக போய் ஈஷா யோகா போகும், வரும்போது பூண்டி வழியாகவே வந்துடும். பட் 14D என்னென்னா பூண்டி வழியாக ஈஷா யோகா போகும், வரும்போது பூண்டி வழியாக போகாது, ஆதியோகி ஸ்டாச்சு வழியாக ஒட்டி வெளியே வந்துடும். இது ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டு. செகண்டு, பஸ்ஸோட ஃபேர் எவ்வளோ அப்படின்னா இங்கேருந்து காந்திபுரத்துலேருந்து ஆதியோகி போகிறதுக்கு 40 ரூபாயும், ஆதியோகியிலிருந்து காந்திபுரம் வரைக்கும் 39 ரூபாயும் ஃபேர் பண்ணுறாங்க, டிக்கெட் வாங்குறாங்க. ட்ராவலிங் டைம் 1.5 மணி நேரம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் போகும்போது 14C போனேன், எனக்கு 1.5 மணி நேரம் இல்லை, 1 மணி நேரம் 50 நிமிஷம் ஆச்சு. பட் நான் வரும்போது 14D வந்து எனக்கு 1.5 மணி நேரம் ஷார்ப்பாக வந்து பஸ் ஸ்டாண்டில், எனக்கு காந்திபுரத்தில் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க. நல்ல ஒரு டிரைவர், சூப்பர் டிரைவர். பஸ் எத்தனை மணிக்கு காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்புது அப்படின்னா ஸ்டார்டிங் டைம் காலை 5 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் ஹாஃப் அன் அவருக்கு ஒன்ஸ் பஸ் இருக்குது. இதே நீங்கள் சிறப்பு அதாவது ஸ்பெஷல் டே, இந்த சிவராத்திரி டேக்கெலாம் போனீங்க அப்படின்னா ஸ்பெஷல் பஸ் நிறையா விட்ருக்காங்க, உங்களுக்கு ஹாஃப் அன் அவர் கொண்டு இல்லை, 5 மினிட்ஸ் ஒன்ஸே பஸ் இருக்குது. இதுவே நார்மல் டேஸில் ஆதியோகியிலிருந்து லாஸ்ட் பஸ் நைட் 8:30 மணிக்குமே, சிறப்பு அதாவது ஸ்பெஷல் டே அப்படின்னா டைமிங்ஸ் இல்லாமல் பஸ் 24 ஹவர்ஸ் பஸ் இருக்குது. ஆனால் ஸ்பெஷல் டேஸ் அன்னைக்கு மட்டும் டிக்கெட் ஃபேரோட ரேட் மாறும், அதிகமாகலாம். நான் போனது 40 ரூபா டிக்கெட்டுக்கு போனேன், அதான் அதிகபட்ச ரேட். பிகாஸ் நான் போனது ரெட் பஸ், இந்த டீலக்ஸ் அப்படிம்பாங்க, அதுதான் அதிகபட்ச ரேட், மேக்ஸிமமே 40 ரூபா தான். ஸோ அது கீழேயும் ரேட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் போய் பார்த்தா தான் வேறு பஸ்ஸில் போனால் அதோட டிக்கெட் மாறக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன். அவ்வளோதான் கைஸ். இப்போ நீங்கள் ஈஷா யோகா ஆதியோகி போகிறீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே என்ட்ரன்ஸ் ஃப்ரீ தான். நீங்கள் குளிக்கிறீங்க அப்படின்னா மட்டும், அங்கே ஈஷா யோகாவில் போய்ட்டு நீங்கள் குளிக்கிறீங்க அப்படின்னா மட்டும் 20 ரூபீஸ் பே பண்ணணும். மற்ற ரெண்டு இடத்துக்குமே என்ட்ரன்ஸ் ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் போய்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். பட் நீங்கள் எங்கேயும் போகும்போது ஏதாச்சும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபுட் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அங்கே போய் கொஞ்சம் ஃபுட்டோட ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, நான் சாப்பிட்ட வரைக்கும் கொஞ்சம் ஃபுட்டு ரேட் ஜாஸ்தியாக இருக்குது, மற்றபடி அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட சட்டம் மூடிட்டு நான் கிளம்பிக்கிறேன். உங்களுக்கு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ விளக்கமாக வழக்கு சொல்லிட்டு இருந்தது உங்கள் நண்பன் நண்பன் பரணி செல்வராஜ். உங்களுக்கு வேறு ரூட் பற்றி ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லைனா பரணி செல்வராஜ் ஆன் டியூட்டி அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். பை, தேங்க்யூ.